வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே வெப்பநிலை. ஏசியின் உதவியின்றி எப்போதும் நிலவும் குளிர்ச்சி. தற்கால வீடுகளுக்கே சவால் விடும் உறுதி. கூட்டு குடும்ப வாழ்க்கையை பறைசாற்றும் பாரம்பரிய அடையாளம். இப்படி தொட்டிக்கட்டு, அதாவது கட்டி வீடுகளின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய கட்டடக்கலையான இந்த வகை வீடுகள் அந்த பகுதியினரால் அதிகம் விரும்பப்பட காரணம் என்ன? ஏன் இந்த வகை வீடுகளை தற்போதைய தலைமுறையினர் மீண்டும் மீளுருவாக்க ஆர்வம் செலுத்துகின்றனர்? இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த தொட்டிக்கட்டு வீடுங்கிறது என்னென்னா, முற்றம் வச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு நடுவுலையோ இல்லை ஏதோ ஒரு ஓரத்துலேயோ ஒரு ஓப்பனிங் விட்டு காற்று, வெளிச்சம், மழை, அதே மாதிரி ஆகாயம், எல்லா பூமி எல்லாமே வந்து அந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுற இதுதான் வந்து தொட்டிக்கட்டு வீடு, முற்றம் வச்ச வீடும்பாங்க. அப்படி அந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் உள்ளே இருக்கிறப்ப நமக்கு தேவையான எல்லா இதுவுமே, நம்ம உடலுக்கு தேவையானது, மனதுக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து இயற்கையிட்டிருந்து நமக்கு கிடைக்குங்கிறதான் இதோட கான்செப்டுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம பழைய தலைமுறைகள் எல்லாம் தொட்டிக்கட்டு வீடுன்னு கொண்டு வந்து அதை வச்சுருந்தாங்க. அப்புறம் அது போக நம்ம வேளாண்மை சார்ந்து இயக்கிற சில இதில் எல்லாம் என்னென்னா, அந்த முற்றம் தான் வந்து களமாக பயன்படுத்தியிருப்பாங்க. விதைகள் காய வைக்கிறதுக்கோ இல்லை அவங்க அறுவடை பண்ண இதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கோ அதுக்கான இதாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ தொட்டிக்கட்டுங்கிறது இப்படி தான் பழைய முறையில் இருந்தது. கொஞ்சம் காலம் நம்ம மாடர்னைசேஷன் ஆக ஆக என்னென்னா, காங்க்ரீட் வீடுகளும் இந்த மற்ற இதுவும் வர வர என்னென்னா, நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுவர் வச்சு மற்றதை வச்சு அடைக்கிற மாதிரியான இதுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள் நிலவும் காற்றோட்டம் மற்றும் போதிய சூரிய வெளிச்சம் ஆகியவற்றுக்காகவும் இந்த தொட்டிக்கட்டி வீடுகள் பாராட்டப்படுகின்றன. சிமெண்ட் போன்ற எதுவும் இன்றி அந்த பிராந்தியத்தில் கிடைக்கும் இயற்கைக்கு கேடு விளைவிக்காத பொருட்களை கொண்டே தொட்டிக்கட்டி வீடுகள் கட்டப்படுவதும் இதன் மற்றொரு சிறப்பு. எனவே இதனை நம் முன்னோர்களின் தற்சார்பு கட்டிடக்கலை என கூட அழைக்கலாம் என்கின்றனர் வல்லுநர்கள். தொழில்நுட்ப ரீதியாக தொட்டிக்கட்டி வீடுகளை பற்றி கூற பல சிறப்புகள் இருந்தாலும், சமூக ரீதியாக பார்க்கும்போது அந்த காலத்தில் குடும்ப உறவுகளுக்கு இடையிலான பிணைப்பை இந்த வீடுகள்தான் ஆழமாக்கின என்கின்றனர் வீட்டு உரிமையாளர்கள். அன்னைக்கு வந்துங்க எப்படின்னா, எல்லாமே நல்லா வந்து கூட்டு குடும்பம்னா, அந்த அப்பா அம்மா எல்லாம் ஒட்டுக்கத்தான் இருந்தாங்க, எல்லாம் யாருமே இல்லை, பிரிஞ்செல்லாம் இருக்கல. அப்பா உடைய அம்மா ரெண்டு பேர், அவங்களுடைய அப்பா, அப்புறம் அப்பாவுடைய சிஸ்டர்ஸ் வந்து நாலு பேர், நாங்கள் என்னுடைய சிஸ்டர்ஸ் நாலு பேர், நானும் அஞ்சு பேர், இதுலேயே பத்து பேர் ஆகிப்போச்சு. அவங்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லீவுனா எல்லாமே இங்கே வந்துடுவாங்க. லீவு உங்களுக்கு ஏதாவது நோம்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா வர ஜேஜியர் இங்கேயே ஒரு பத்து இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிதுமாரி இருக்கு, கலகலப்பாக இருக்குங்க. கட்டிடம் கட்டி சில ஆண்டுகளில் சேதமடையும் இந்த கால வீடுகளுக்கு செலவு சற்று கூடுதலானாலும் வாழ்நாளுக்கும் உறுதியாக இருக்கும் தொட்டிக்கட்டு வீடு மேலானது என்கின்றனர் கொங்கு பிராந்திய இளைஞர்கள். இந்த மாதிரி கட்டணுங்கிற நமக்கு ஒரு ஆசை வர்றப்ப அதுக்கான உழைப்பு போடுறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். இப்போ நாங்கள் என்னென்னா, எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இதை எப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறனால நாங்கள் இதை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதில்ல. நாங்கள் என்ன எப்படின்னு கைட் பண்ண எங்களால் முடியும், என்னென்ன பயன்படுத்தணும்னு முடியும், எங்களால் பிளான் பண்ண முடியும், எந்த பொருட்கள் பயன்படுத்தலாம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் பட் உழைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கும். சரியாக மெயின்டைன் பண்ணோம்னா, மெயின்டைன்னா நம்ம இன்னும் டெய்லி நம்ம பண்ணுறதோ இல்லை வந்து மாதத்துக்கு ஒருக்கா இது பண்ணணும் அது பண்ணுங்கிறது இல்லை, நாம் இதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், அதுதான் மெயினான ஒரு இது. இப்போ ஏன் இந்த மாதிரி வீடுகளில் நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா, வேறு உயிரினங்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும். நாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஏதாவது இருக்கும். அதை பண்ணோம்னா, சரியாக பண்ணோம்னா உறுதியாக வந்து 80-90 வருஷத்துக்கு மேலே, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம எந்த முறையில் பராமரித்து வச்சுருக்கோங்கிறத பொறுத்து.